வணக்கம் பொன்னியின் செல்வன் ரசிகர்களே, ஆதித்ய கரிகாலனாகிய நான் இன்று திரைக்கு வந்த நம் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை விமர்சனம் செய்ய வந்திருக்கிறேன். நம் சோழ நாட்டின் வரலாறை தெரிந்து கொள்ள அனைவரும் திரைக்கு சென்று பொன்னியின் செல்வனை பாருங்கள். எப்படி இதுல எவ்வளவு தப்பு இருக்கு தெரியல, இது சொல்றதுக்கே வந்து ரொம்ப நேரம் மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருந்தது. பட் எப்படிதான் படம் முழுக்க பேசுகிறாங்களோ கண்டிப்பா பாராட்டிதான் தீரணும். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு கண்டிப்பா எல்லாருமே போய் இந்த படத்தை பாருங்க, வர்த் வாட்சிங், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நான் பெருசா ரிவ்யூ கொடுக்க போறேன், கிளம்பி போற அப்படின்னு சொல்லிடாதீங்க. படத்தை போய் பார்த்ததுக்கு ரிவ்யூ கொடுத்தாலும் தீரணும், அதுக்காக தான் வந்திருக்கிறேன். பட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி ரிவ்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் செமையாக இருக்கு, கம் ஆன் லெட்ஸ் ஸ்டார்ட் தி செகண்ட் ஆஃப். அப்படின்னு உட்காந்தா ஜெயம் ரவி என்ட்ரி, அதாவது அருள்மொழிவர்மன், பொன்னியின் செல்வன். ஒரு வார் சீக்வன்ஸை தான் வந்துட்டு அவர் என்ட்ரி ஆகிறாரு, இலங்கைக்கு போகிற வார். அது அந்த வார் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்குது, ஆக்சுவலி செமையாக எடுத்துருக்காங்க அந்த வார் சீக்வன்ஸ். ஸோ ஜெயம் ரவியை வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக காமிச்சிட்டு, பொன்னியின் செல்வன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான கிங், அந்த கிங்கோட கேரக்டர் என்ன, அந்த கிங் எப்படி இருந்திருப்பார், எப்படி இருப்பார் வந்துட்டு அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. எனக்கு பர்சனலாக வந்துட்டு ஜெயம் ரவியோட கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கு நான் மற்றவங்களாம் பிடிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க, எல்லாமே நான் ஒர்க் பண்ணிட்டேன்னா என்னோட சாய்ஸ் நான் சொல்கிறேன் ஆக்சுவலி. ஸோ அந்த சீனுக்கு பிறகு வந்துட்டு கார்த்திக்கும், அதாவது கார்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் ஒரு ஃபைட் சீன் இருக்கும். ஸோ அதுவும் நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. முக்கியமாக வந்துட்டு ரெண்டு த டூ பவர்ஃபுல் உமன், அதாவது த்ரிஷாவும் ஐஸ்வர்யா ராய், நந்தினியும் குந்தவை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு ஆளுங்க, இந்த படத்தில் நம்மளுக்கு தெரியும். இந்த ரெண்டு பேரும் எப்படி ப்ளே பண்ணுறாங்க இந்த மென்னை வச்சு தான் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எப்படி நந்தினி வந்துட்டு ஒரு தப்பான பிளான் போட்டு இந்த மென் அந்த பக்கம் இருக்க முடியும், எப்படி குந்தவை த்ரிஷா வந்துட்டு அந்த பிளானை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி வேறு வழியில் கொண்டு போக முடியும்னு வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ப்ளே பண்ணிக்கிறாங்க. பொலிட்டிக்ஸில் என்ன தான் வந்துட்டு பெரிய ஆளுங்க இருந்தாலும் என்ன உமன் என்டர்னா அது எப்படி வேணால் மாற்றி விடலாம், நாட் இமன் பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலையும் குட் பேட் எப்படி வேணால் மாற்றலாம். ஸோ அவ்வளோ இருக்குது உமன் பவர் வந்துட்டு அந்த காலத்திலே சொல்லிக்கிறாங்க. அந்த காலத்துலேயே பவருக்காக எப்படி அடிச்சுக்கிட்டாங்க, என்னென்ன பிரச்சனைலாம் நடந்தது வந்துட்டு அந்த காலத்தே சொல்லிட்டாங்க. அதுதான் நம்ம காலங்காலமாக வந்து பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. லாஸ்ட் 30 minutes ஆஃப் த மூவி வந்து டோட்டலி என்கேஜிங் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு எல்லா சீன்ஸும் வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக செம்ம என்கேஜிங்காக இருந்தது லாஸ்ட் 30 minutes. ஓப்பனிங் சீனை தெரியாமல் கைத்திட்டுப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு சீன் தாங்க. ஸோ ஒரு மிஸ்திலேருந்து அப்படியே வந்து விக்ரம் வெளியில் வருவார். ஸோ அந்த சீன் பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு ஆன் ஸ்க்ரீனில். ஸோ அது ஒரு வார் சீக்வன்ஸ் தான் ஆரம்பிக்குது, அது பேர் கார்த்தூர் இன்ட்ரடக்ஷன் வந்து எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்து ஒரு கூஸ்ப மூமெண்ட் தான் ஆரம்பத்திலே. ஸோ அதுக்கு பிறகு வந்து வல்லவராயன் வந்தியத்தேவன் அந்த கேரக்டரே வந்து நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் ஒரு அட்வென்ச்சரஸான பர்சன், அதாவது கார்த்தி அவர்கள். ஸோ அவர் வந்து தஞ்சைக்கு போகும்போது என்னென்னலாம் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாரு, அதை வந்து எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணி வெளில வராரு, அதெல்லாம் ரொம்பவே அழகாகவே இருந்தது. அது பிறகு ஒரு மூணு முக்கியமான சீன், ஒரு மூணு முக்கியமான ஒரு டாக் சீன், அது எப்படி அழகாக வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா, கார்த்தி அவர்களுக்கும் நந்தினி, அதாவது ஐஸ்வர்யா அவர்களுக்கும் ஒரு சீன் இருக்கும். ஸோ ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும், அந்த வெஞ்சன்ஸ்குள்ளே எப்படி என்ன கார்த்தியை மயக்கி அதுக்குள்ளே இழுக்கலாம் சொல்லணும், அது மாதிரி ஒரு சீன். ஸோ அது ரொம்ப கிளியராக வந்து அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்சைன் ஒன்று, அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களுக்கும் குந்தவைக்கும் கார்த்திக்கும் போது ஒரு ஷிப்பில் ஒரு சீன் இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் அவங்க ஒரு ஃப்ளோட் பண்ணிப்பாங்க அந்த அந்த ஷிப்பில் ஆக்சுவலி. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சீன் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஃப்ளோட் பண்ணுற நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த சீன் அழகாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் அவர்கள் ஆதித்ய கரிகாலனுக்கும் குந்தவை த்ரிஷா அவர்களுக்கும் அந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, எதனால் போயிட்டு இருக்கு அப்படி ஒரு சீன் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். மூணு சீனும் வந்துட்டு அழகாக பிரிச்சிருக்காங்க, அது எதுலுமே எதுவுமே கனெக்டே ஆகலை. ஸோ அதான் நம்ம நிறைய பேர் நம்ம இன்டர்வியூவில் பார்த்துருப்போம், நீங்கள் இவ்வளோ பேசினா போதும், இவ்வளோ இருந்தால் போதும், இது மேலே ஒவ்வொரு பண தேவையில் வந்து மனிதத்தனம் அவர்கள் அந்த ஒரு டோன் வச்சுருப்பாரா, இவ்வளோ போதும்னு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு ரொம்ப கிளியராகவே தெரியுது. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோவில் வந்துட்டு இன்ட்ரோல் பிளாக்ல வந்துட்டு விக்ரம் அவர்களுக்கும் நந்தினிக்கும் ஏன் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, எதுக்கு சோழ நாட்டு மேலே வந்துட்டு நந்தினிக்கு இவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது தெரியல அப்படின்னு வந்து அந்த சீன் வந்துட்டு அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் யார், அந்த ப்ரெசென்ட்டான ஒரு கேரக்டர் அதில் இருப்பார், அவங்க யார் வந்துட்டு இந்த ஃபஸ்ட், அதாவது அந்த பார்ட் ஒன்ல சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்ம பார்ட் டூவில் தான் நம்ம சொல்லிட்டு டீல் ஆகும். ஸோ முக்கியமாக இந்த சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் சூப்பராக இருக்குது, இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லேகே ஆகலை, ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஜெயராம் அவர்களோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது, சரத்குமார் அவர்களும் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக சொல்லலாம்.
பிறகு ஏ ரமானோட மியூசிக் மண்டலம் டைரக்ஷன் கேமரா ஒர்க் பிறகு பிரம்மாண்டத்துக்கு வந்து எங்கேயுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து டாப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு கேராக தெரியுது. அவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு, அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லா விஷயத்தையும். இந்த வார் சீக்வன்ஸ் ஆகட்டும், சாங்ஸ்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறது. என்னென்னா சாங்ஸ் வந்து அப்படியே படத்துக்கூட சேர்ந்து அப்படியே போயிடுது. ஆக்சுவலி ஒரு ஃபுல் சாங் அப்படி இல்லாமல் அப்படியே படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகுது. அடுத்தடுத்த சீனுக்கு வந்து அந்த சாங் அப்படியே ட்ராவல் ஆகுறதுனால உங்களுக்கு எங்கேயுமே வந்துட்டு ஒரு போர் அடிக்கிற மாதிரியே தெரியல. ஸோ அவ்வளோ என்கேஜிங்காக இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு இந்த படம் நல்லா இல்லை, புரியல, அப்புறம் வந்துட்டு பாகுபலி மாதிரி இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவங்களாம் கம்பேரே பண்ண வேணாம் நம்ம. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் பல வருஷங்களுக்கு பிறகு இது மாதிரி ஒரு பீரியட் மூவி வருது. பீரியட் மூவி எடுக்கணும்னு சொன்னாலே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் புக்கில் இருக்கிற விஷயத்த எடுக்கணும்னு சொன்னால், ஏற்கனவே படித்த ஒரு புக் ரிட்டன் புக்கில் வந்து அதை எடுத்து எடுக்கணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். பட் என்ன தான் வந்துட்டு அந்த ஓவரால் புக்கை வந்து கவர் பண்ண முடியாட்டி கூட முக்கியமான போர்ஷனை அப்படியே டச் பண்ணி வந்திருக்கிறாங்க. அதுவே கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம்தான். புக்கு படித்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். பட் ஆனால் அது இப்போ டோட்டலாக தெரியாதவங்க அப்படியே பிளாங்காக போய் உட்காரவங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ண டைம் இருக்கும். யார் இந்த கேரக்டர், எதுக்காக சண்டை போடுறாங்க, யார் இவங்க, எதுக்கு இவங்க லிங்க் ஆகிறாங்க வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் புரிய வரும். பட் செகண்ட் ஹாஃபில் கூட ஓரளவு தான் டச் பண்ணியிருப்பாங்க. பட் ஓவராலாக வந்து நம்ம பார்ட் டூவில் தான் வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு வந்து நமக்கு ரொம்ப கிளியராக தெரிய வரும். மொத்தத்தில் இந்த படம் வந்து என்னது, சண்டை போட்டுக்கிறாங்க அவ்வளோதான். பவருக்காக, ஆட்சிக்காக சண்டை போட்டுக்காங்க. ரிவெஞ்ச் பவர் இதுதான். ஸோ அந்த காலத்தில் குதிரைகள் போய் சண்டை போட்டாங்க. இப்போ வந்துட்டு எப்படி வந்துட்டு இருக்குது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பொலிட்டிக்கல் பவர்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ முக்கியமாக வந்துட்டு இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் கார்த்தி, ஜெயம் ரவி, விக்ரம், ஜெயராம், சரத்குமார், த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய் எல்லாருமே வந்து அவங்க ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அந்த சோல்ஜர், ஒரு போர்க்காலத்தில் சண்டை போடுற ஒரு சோல்ஜராக இருந்தாலும் அவனும் வந்துட்டு அந்த இடத்துல அவர் ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப கிளியராகவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட போயிட்டு இந்த படத்தை ஷூராக பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க பொன்னியின் செல்வனை. ஸோ நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், என்ஜாய் சினிமாஸ்.